வணக்கங்க. கொங்கநாட் சமையல் இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம எத்தனையோ டீ குடிச்சிருப்போங்க, க்ரீன் டீ, நிறைய வந்து மசாலா டீ, லெமன் டீ, அது இது நிறைய குடிச்சிருப்போங்க. ஆனால் நாம எல்லாம் மறந்து போன, எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு டீ என்ன அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாங்க. இப்போ இந்த டீக்கு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாங்க. தண்ணி காயட்டும். அதுக்குள்ள இந்த டீக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வர கொத்தமல்லி பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இஞ்சி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் இதை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இஞ்சி தட்டிக்கலாம். இந்த கல்லில் இஞ்சி போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சுக்கு இருந்தாக்க கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச டீ தாங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இப்போ இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு ஏலக்காய் அதையும் போட்டுக்கலாம். பொடிச்சு வச்சிருக்கிற கொத்தமல்லி உள்ளே கொட்டிடலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ டீ நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிடலாங்க. தேவையான அளவு பால் எடுத்துக்கலாங்க. தேன் கலந்துக்கலாங்க. இப்போ இந்த டீயை வடிச்சு ஊற்றிக்கலாம். இந்த டீ உடல் சோர்வு, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சுறுசுறுப்பாக இல்லை மாத்திரை போடுறதுக்கு பதிலாக முன்னோர்கள் பெரியவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்த இந்த டீயை நீங்கள் குடிச்சு பாருங்கள். கொஞ்ச நேரத்துக்குள்ள நம்மளுக்கு உடம்பு வந்து ஒரு தெம்பு கிடச்ச மாதிரி இருக்குங்க. நீங்கள் வச்சு குடிச்சு பாருங்கள். இந்த டீ நல்லா இருக்கும். இந்த டீயை நீங்கள் வீட்டில் போட்டு குடிச்சு பாருங்கள். சர்க்கரை நோயாளி உள்ளவங்க கூட இந்த தேன் கலந்த டீயை சாப்பிட்லாங்க. நல்லது, உடம்புக்கு நல்லது. இந்த தேனுடைய மருத்துவ குணம் நிறைய இருக்கிறதுனால உங்கள் எல்லாருமே இந்த டீ குடிக்கலாங்க. நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.